Hello friends, I am Prakash from TNBC Online Academy. I am in the video le, test number 16, Tamil Nadu district ana answer ki idam paak poraan. So first one parunga, Chennai Vasigal Sangam, enra amaippai niruviyavargal. Chennai Vasigal Sangam, enra amaippai niruviyavargal. Option D, A and B, irandume sari. So A parunga, Kajilu லட்சுமி நரசு பி சீனிவாசனார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை வந்து நிறுவினாங்க அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி அடுத்து பாருங்கள் சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகள் ஸோ ஆப்ஷன் டி அனைத்துமே சரி ஸோ என்னன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது மூன்றாவது பார்த்திங்கன்னா வரிகளை குறைப்பது ஸோ இதுதான் வந்து சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகள் நான்காவது க்வெஸ்சன் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஸோ ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணிய ஐயர் அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஸோ ஆப்ஷன் ஏ வாவு சிதம்பரனார் ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணைத்து திரட்டுவதில் சுப்பிரமணிய சுவாமியின் தோளோடு தோல் நின்றவர் யார் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அனைவரும் ஒன்று திரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோல் நின்றவர் யார் ஆப்ஷன் பி வாவு சிதம்பரனார் ஸோ ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த இதழ்கள் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஸோ என்னென்ன இதழ்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி விஜயா ஆப்ஷன் சி சூரியோதயம் எட்டாவது க்வெஸ்சன் நீலகண்ட பிரம்மச்சாரியாரும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு ஆப்ஷன் சி 1904 ஒன்பதாவது க்வெஸ்சன் செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் டபிள்யூடிஇ ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்ற ஆண்டு ஸோ 1911 ஜூன் 17 பத்தாவது பாருங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு 1937 1939 பதினோராவது க்வெஸ்சன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இது அதனால் தான் டெஸ்டில் கேட்டிருந்தேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி பெரியார் பன்னெண்டு பாருங்கள் நீதி கட்சி சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1944 13 பாருங்கள் குலக்கல்வி திட்டம் பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானவை எது ஸோ அனைத்துமே சரிதான் ஆப்ஷன் ஏ பாருங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பது இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவிகளுக்கு காரணம் பதவி இழப்பிற்கு காரணமாயிற்று ஸோ அனைத்துமே சரிதான் அடுத்து பாருங்கள் பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுத்து தொடங்கினார் பெரியார் எந்த ஆண்டிலிருந்து
சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினார். ஆப்ஷன் பி 1929. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர். பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பெரியார். அடுத்து பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ அனைத்துமே சரியானவை. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றை போராடினார். 17வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக, அதாவது இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பெற்ற பட்டங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ தான் கரெக்டு. ஸோ சரியானது நான் பொருத்தி இப்போ சொல்கிற பார்த்துங்க. ராவ் சாவுகி பட்டம் 1926, ராவ் பகதூர் பட்டம் 1930, திவான் பகதூர் பட்டம் 1936, ஜிவிய சரித்திர சுருக்கம். இது வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை. ஸோ இது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1939. அடுத்து 18வது கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர். ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 19வது கொஸ்டின் பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற எந்த வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார்? இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கருடன் வட்டமேசை மாநாடுகளில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இரட்டைமலை சீனிவாசன். ஸோ அவர் கலந்து கொண்ட ஆண்டு பாருங்கள், 1930 1931. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், மயிலை சின்ன தம்பி ராஜா பற்றி சரியானதை தேர்ந்தெடு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே சரி. ஸோ என்னன்னு பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்குபவர்களில் இவரும் ஒருவர். சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ஸோ அடுத்து பாருங்கள், சென்னை சட்டசபை நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டு உள்ளார். ஸோ இதுதான் வந்து மயிலை சின்ன தம்பி ராஜா பற்றிய குறிப்பு. 21வது கொஸ்டின், ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர். ஸோ ஆப்ஷன் ஏ மயிலை சின்ன தம்பி ராஜா. சாரி, அடுத்த ஆப்ஷன் சிக்கு பீன் கொடுத்துறேன், எம்சி ராஜா. தேர்டு இரட்டைமலை சீனிவாசன். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்டு பி, அதாவது மயிலை சின்ன தம்பி ராஜா தான் எம்சி ராஜா என்று அழைக்கப்படுறாரு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அண்டு பி கரெக்டு. அடுத்து பாருங்கள், 22வது கொஸ்டின், 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர். ஆப்ஷன் சி மயிலை சின்ன தம்பி ராஜா. அடுத்து பாருங்கள், 23, தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ஆப்ஷன் எம் மா சிங்காரவேலர். 24 பாருங்கள், தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றறிந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டெடுக்கப்பட்டு செய்தவர் ஆப்ரகாம் பண்டிதர். தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றறிந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் ஆப்ஷன் ஏ ஆப்ரகாம் பண்டிதர். 25 பாருங்கள், தேவதாசி முறை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் முதல் இடம் பிடித்தவர் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். 26, மதராஸ் தேவதாசி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அக்டோபர் 9 1947. 27 பாருங்கள், நீதி கட்சியின் முக்கிய சீர்திருத்தங்கள். ஆப்ஷன் டி அனைத்துமே சரி.
ஆப்ஷன் ஏ பாருங்க, பிராமணர் அல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது. ஆப்ஷன் பி, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். ஆப்ஷன் சி, பெண்களுக்கு வாக்குரிமை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கம். 28 பாருங்க, இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி. ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். 29 கொஸ்டின், சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தை எதை வைக்கப்பட வேண்டுமென பெரியார் விரும்பினார். ஆப்ஷன் பி, பகுத்தறிவாதம். 30 கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் பி. ஸோ திராவிடர் இல்லம் சி நடேசனார், தொழிலாளன் மா சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜிவிய சரித்திர சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். 31 பாருங்கள், தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது. ஸோ எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீதி கட்சி. தேர்தல் அரசியலில் பெண்களை பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி. 32 பாருங்கள், தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஆப்ஷன் ஏ, ஆப்ரகாம் பண்டிதர். 33 பாருங்கள், புனித ஜார்ஜி கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர். ஆப்ஷன் டி, எஃப்டபிள்யூ எல்இசு. 34 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்கம் தங்கும் விடுதியை நிறுவியவர். ஆப்ஷன் டி, சி நடேசன். 35 பாருங்கள், சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1912. 36 தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ 1921 நவம்பர். 37 சரியானதை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் ஏ பாருங்கள், தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் நடைபெற்றது. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்கப்பட்டது. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. 38 வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1925 ஜூன். அடுத்து பாருங்கள், பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம். ஆப்ஷன் டி, ஏ அண்டு பி. என்னென்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ, சேரமான் தேவி குருகுல பிரச்சனை. பி பாருங்கள், வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தொடர்பாக காங்கிரஸ்குள்ளேயே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. ஸோ 40 கொஸ்டின் பாருங்கள், எங்கு நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிட கட்சி என்று பெயர் மாற்றினார். ஸோ 1944 சேலம் மாநாட்டில். அடுத்து பாருங்கள், ஆந்திர பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1925. 42 சிப்பாய் புரட்சி நடைபெற்ற ஆண்டு பாருங்கள், 1857. 43 1908 யார் சென்னையில் மாபெரும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சுயராஜ நாளை கொண்டாடினார்? ஆப்ஷன் பி, பாரதியார். 44 சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. 45 இளம் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர்? ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. 46 வீர தமிழன்னை என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ, தர்மம்பாள். 47 அவ்வை இல்லம் என்ற அடைக்கலை இல்லத்தை சாந்தோமில் தொடங்கியவர்? ஆப்ஷன் டி, முத்துலட்சுமி ரெட்டி. 48 கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எத்தனை வராகன் கட்ட வேண்டுமென்று சரிபார்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1080. 49 கொஸ்டின், சேரமான் தேவியில் ஒரு குருகுலத்தை நிறுவியவர்? ஆப்ஷன் சி, விவி சுப்பிரமணியர். 50 கொஸ்டின், 1925 நவம்பர் 21
காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தவர். 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தவர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். 51 பாருங்கள், நீள் சிலை அகற்றும் போராட்டம் திருநெல்வேலியில் சோமையாளு தலைமையில் நடைபெற்றது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1927. 52 பாருங்கள், 1937 யாருடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து இருந்தபோது நீள் சிலை அகற்றும் சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 53, சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. 54 பாருங்கள், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டம் வேதாரண்யம் வரை நடைபெற்றது, இதில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? ஆப்ஷன் பி 100. 55 பாருங்கள், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்காக கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுது என்னும் சிறப்பு பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் வே சுந்தரலிங்கனார். அடுத்து பாருங்கள், 1884 மே 16 சென்னை மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கியுள்ளவர் ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஸோ சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யாரார்னு பாருங்கள், எம் வீரராகவச்சாரி, ஆனந்த சரசலு, பி ரங்கையா. 57 பாருங்கள், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் சி வேதாரண்யம். 58 பாருங்கள், உப்பு சட்டங்களை மீறுவதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமி. 1937 நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சி ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. 60வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை பெரியார் நடத்திய இடம் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். 61 பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் 4,15,000 மக்கள் எத்தனை கோடி மக்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என்று குறிப்பிடப்பட்டது? 4 கோடி. அடுத்து ஒரு பொறுத்துக, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் திராவிடன், ஆங்கிலம் ஜஸ்டிஸ், தெலுங்கு ஆந்திர பிரகேஷா. ஸோ மராத்தி வந்து ஆங்கில நாளிதழ், ஸோ மராத்தின்னு கொடுத்துட்டேன், மராத்தி வந்து ஆங்கிலம். ஸோ அடுத்து பாருங்க, நீதி கட்சி பற்றி கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ அனைத்துமே சரியானவை. ஆப்ஷன் ஏ பாருங்கள், அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவர்கள் இடஒதுக்கீடு. பி பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு. சி தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்கள் இயக்கம் என அறிவித்தது, சரி எதிர்த்தது. ஸோ அனைத்துமே வந்து நீதி கட்சி பற்றிய சரியான கூற்று தான். 64 பாருங்கள், பிராமணர் அல்லாதவர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாருங்கள், 1919 மாண்டேரி செமஸ்போர்டு சட்டம் தான் நினைக்கிறேன். 65 பாருங்கள், நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஆப்ஷன் ஏ சுப்ராயிலு. 66 1920 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆப்ஷன் ஏ 63. 67 பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது நீதி கட்சியின் சாதனைகள்? ஸோ அனைத்துமே ஆப்ஷன் ஏ பாருங்கள், மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் பி இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் சி தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. 68 பாருங்கள், நாடு பிடிக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடமிருந்து வெளிப்பட்டது? ஆப்ஷன் ஏ புலித்தேவன். 69 பாருங்கள், வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 ஜூலை 10. 70 வேலு நாச்சியாரின் உருதுமொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட எந்த மன்னர் சிவகங்கையை மீட்க உதவி பல செய்வதாக உறுதியளித்தார்? ஆப்ஷன் பி ஐதர் அலி. 71 பாருங்கள், உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த குழந்தை திருமணத்தை தடை செய்து கொண்டு வரப்பட்ட சட்டம்?
தடை செய்ய கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆப்ஷன் ஏ சாரதா சட்டம். 72 பாருங்க, இரவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் ஏ தர்மம்பால். 73 மூவலு ராமமிர்தம் அம்மையார் எந்த ஆண்டு மயிலாடுதுறை இசை வேளாளர் மாநாட்டை நடத்தினார்? ஸோ 1925. 74 பாருங்க, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? ஆப்ஷன் டி முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. 75 பாருங்க, எந்த பாடப்பிரிவை முடித்தவர்களுக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்து, ஸோ இது வந்து 1940 தர்மம்பால் போராட்டங்களை நடத்தினார்? ஆப்ஷன் சி தமிழ் ஆசிரியர்கள். 76 எந்த ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் பி 1929. 77 முத்துலட்சுமி ரெட்டி சேவைகளுக்காக மத்திய அரசு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது? ஸோ ஆப்ஷன் ஏ 1956. 78 தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு அற்புதம் அம்மாள் அவர்கள் வழங்கிய பட்டம் ஆப்ஷன் சி ஏழு இசை மன்னர். 79 யாருடைய சீரிய முயற்சியால் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ 80 பாருங்கள், தென்னாட்டின் பென்னஷா என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. 81 எங்கு நடந்த செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் முதன்முதலில் சந்தித்தனர்? ஆப்ஷன் ஏ திருப்பூர். 82 துறையூரில் எந்த ஆண்டு நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு அண்ணா தலைமை தாங்கினார்? ஆப்ஷன் ஏ 1937. 83 தேவதாசி பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ தேவரடியார். 84 திருவாங்கூர் மன்னரை எதிர்த்து ஆலய நுழைவு தடைச்சட்டம் கொண்டு வந்தவர்? ஆப்ஷன் ஏ பெரியார். 85 பாருங்கள், எளிமையே சமூகத்தில் நிலவும் தீமைகள் அனைத்திற்கும் காரணம் என்பதை உணர்ந்த பெரியார் எத்தனை அம்ச கொள்கையை வெளியிட்டார்? ஆப்ஷன் பி 14 அம்ச கொள்கை. 86 பாருங்கள், 1938 ஆண்டு எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவிற்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை. 87 வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். 88 1930 ஆண்டு எந்த கட்சியின் ஆதரவோடு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி நீதி கட்சி. 89 பாருங்கள், 1936 ஆண்டு அறிஞர் அண்ணா சென்னை மாநகராட்சி தேர்தலில் எந்த தொகுதியில் நீதி கட்சியின் சார்பாக போட்டியிட்டார்? ஸோ ஆப்ஷன் பி பொதுநாயக்கன் பேட்டை. 90 பாருங்கள், சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 91 பாருங்கள், ஒரு படி அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் பி அண்ணாதுரை. ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணாதுரை. 92 கீழ்கண்டவற்றில் எது ஒன்று அண்ணாவின் கூற்று? ஆப்ஷன் ஏ பாருங்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிக்கும் மனம் உண்டு. ஆப்ஷன் பி சட்டம் ஒரு இருட்டரை வழக்குரைஞர் வாதம் விளக்கு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிகள். ஸோ ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு பெரியார் சென்னை மாநிலம் என்பது தமிழக அரசு என்று பெயர் மாற்றம் செய்தார்? ஸோ ஆப்ஷன் ஏ 1967 ஏப்ரல் 16. 94 எந்த ஆண்டு முதல் தமிழக அரசால் அண்ணா விருது வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் பி 1985. 95 பாருங்கள், ஆங்கிலம் தமிழ் என்ற இருமொழிக் கொள்கையை யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது? ஸோ ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 96 அண்ணாவின் நாவல்களில் மிகவும் புகழ்பெற்ற நாவல்? ஆப்ஷன் ஏ ரங்கோன் ராதா. 97 பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1926. 98 சென்னை தியாகராஜ ரெட்டியார் மதிய உணவு திட்டம் எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினார்? சென்னையில் தியாகராய செட்டியார் மதிய உணவு திட்டத்தை எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ 1000 விளக்கு. 99 பாருங்கள், எந்த கட்சியின் ஆட்சியின் போது 1921 ஆண்டு பெண்கள் வாக்குரிமை வழங்கப்பட்டது? ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீதி கட்சி. ஸோ டெஸ்ட் நம்பர் 16
தமிழ்நாட்டு வரலாற்றினுடைய கடைசி கொஸ்டின் பாருங்கள். நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. நீதி கட்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம டெஸ்ட் நம்பர் 16 தமிழ்நாடு வரலாற்றுக்கான 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ரைட் கார்னரில் டிஸ்பிளே ஆகிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.